ஒன்றியரசு கொண்டு வந்திருக்கும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு வலுத்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதுமாக வழக்கறிஞர்கள் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாரதிய சாட்சிய அதீனியம் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்ற இந்த மூன்று புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஒன்றிய அரசை கண்டித்து மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை வாயில் முன்பு திரண்டு வழக்கறிஞர்கள் முடக்கப்பட்டனர் மதுரை திருமங்கலம் நீதிமன்ற வளாகம் முன்பு திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்தியன் பீனல் கோடை மாற்றி இப்படி சட்டத்தை கொண்டு வந்து டெரரிசம் சொன்னால் எல்லா விதமான வந்துட்டு கிரிமினல் இதழையும் டெரரிசில் கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பயில இல்லாமல் பண்ணுறாங்க இது முற்றிலுமாக நம்ம வந்துட்டு புறக்கணிக்க வேண்டிய சட்டங்கள் பேர் பெயர் வந்துட்டு வர இந்தியன் பினல் கோடு கிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எவிடன்ஸ் ஆக்ட் வந்து சிம்பிளாக இருந்தது இப்போ என்னெல்லாமோ சங்கீதா அது இதுன்னு சொல்லிட்டு சமஸ்கிருத வார்த்தைகளில் கொண்டு வந்திருக்காங்க இந்த சமஸ்கிருத வார்த்தையால் பெயர் சூட்டப்பட்டுள்ளதே இந்தியன் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கும் நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதற்கு நன்றி தெரிவித்துள்ள தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் தங்களது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தமிழர்கள் முதலில் தான் இது முதல் முதலாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இதை வித்ட்ரா பண்ணணுன்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி நாங்கள் சந்தித்து இதை கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி அனைத்து மாநிலங்கள் சென்ற அனைத்து முதல்வர்களையும் சந்தித்து இதில் என்னென்ன சிக்கல் இருக்குது என்பதை நாங்கள் அதை தெல்ல தெளிவாக்குவோம் அது அதுமில்லாமல் நம்ம வில்சன் அவர்களையும் சொல்லி பாராளுமன்றத்தை இதை பற்றி தயவுசெய்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இதை அவங்க அர்ஜென்ட் மோஷனாக எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படி இல்லைனாக்கா அது எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லி அவருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம் நாகப்பட்டினத்தில் வழக்கறிஞர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் நான்காவது நாளாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்களின் போராட்டம் நடைபெற்றது இந்திய குற்றவியல் சட்டங்களுக்கு ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியதை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரிய வழக்கில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க ஒன்றிய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது